என்னடா அப்படி பண்ணிப்ட அந்த புள்ளைக்கு மூஞ்சே செத்து போச்சு தெரியுமா பாம்பேல இருந்து வந்தா பெரிய ஓபியமாக்கம் ஒட்டு வாங்கி வரசுவாங்க லந்த குடுப்பாங்க நான் என்ன ஈன வனவா அறிவு கட்ட தனமா கோவப்படாதடா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிச்சு அத்தமாக கிட்ட விளையாட மாட்டானா அறிவே பேசாம அவ கால்ல விழுந்துரு வேற வழியே இல்லடி மாப்ளே ஏய் மன்னிச்சுக்கப்பா ஆயிரந்தே இருந்தாலும் ஆம்பளங்கிறது நிரூபிச்சிட்டியல்ல என் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம் ஆர்கிட்டயும் பேச பிடிக்கல எல்லாரும் நம்மள பாக்குறாங்க பாரு எல்லாரும் பாக்குறாங்கங்கிறதுக்காக நீ என்ன பார்க்காம இருந்தியா என்ன பண்ண சொல்ற தப்புதான் நடந்தா மறந்துடுப்பா மறந்து போயிட்டா எல்லாம் சரியா போயிருமா போதும் விட்டு நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல இனிமே நீயே தப்பு பண்ணாலும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் பா இதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற உன் காலில் என்ன விழுகட்டுமா இப்படி எல்லாம் பண்ணனா நான் இன்னும் கோவம் ஆயிடுவேன் ना उन्हें काल ले बैठा लामा रहला सावी के लिए बंदिश अधेड़ के दाम बंदा न्यू माया मेरा कौन दनिया ला ये नाला उन्हें पाका में रख मुड़िया तेरी माँ ए इबन ना डा ए यारा मेरा यारा नहीं रहला ए पुलिस पुलिस फोन बनो डा क्या पानी के लिए सीट काली आता ना करके करो नहीं देना मुतमेंटा நம்மதே ஒரு இடத்துல ஒதுங்க முடியதா அப்படிதான் ஏ மாப்ள ஊரே வெச்சிரா அங்க ஒரு கச்சேரி நடக்குது நான் அத அப்பதே பாத்துட்டேன் ஓரஞ்ச ஓரமா நிக்கறாங்க அவங்களை நம்ம தொந்தரவு பண்ண கூடாது நிக்காரு போய் எம்புடி சப்போர்ட்னு பார்த்தே இல்ல ஏய் மாப்ள வால் வர்ற மாதிரி தெரியுதுடா ஏய் எங்கடா வாளிய சொன்னேன்டா அரே பரமா உன்னால வந்த வாளிய விட்டுட்டேனடா நீ பாத்து பண்ணுமா மணி நேரம் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கவனடா டேய் யாரா இவங்க ஆ பொர்த்தன கொர்த்தன் சீர்லாமே திரியறாங்களேடா அதானே இந்த நாள் வரதன் கூப்பிட்டு விட்டுறாரு போய் கப்பலூர்ல ஒரு சிட்டே போட்ட தள்ளி காஸ் தரல என்னண்ணா வெளியூர் மாய் இருக்கு எல்லாம் உள்ளூர் தான் இங்கனக்குள்ள வெஞ்சல நிக்கறாங்க சூதானமா முடிச்சிட்டு போறானடா டேய் மாப்ள என் கை ராஜியான கைடா உர்ரா கிட்டி வந்துறேன் டேய் வாடா உர்ரா பாட்டிய டேய் மாப்ள டேய் ஓட்டனடா இன்னும் இருக்கறங்க தெரியலடா சிக்கம்ல போற போறீங்க கரகாட்டம் மயிலாட்டம் வள்ளியர்மன் நாடகம்னு பாக்குறதுக்கு மூணு சினிமா படத்தை வாங்கி ஓட்டனா விடிய விடிய பார்க்கலாம்ல நாடகத்தை பார்த்தானப்பா சினிமாவே ஆரம்பிச்சிருக்காங்க நீன பூரி வச்ச மாத்திர என்னப்பா எலவட்ட பயலுக மாதிரி பேசுறீங்க சாமி கும்பிட பத்தி பேசுங்க சாமி கும்பிட்டா நிகழ்ச்சின்னு நடத்தணும்ல அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் நமக்கு கட்டுப்பட கிராமத்துக்குலாம் சொல்லிட்டீங்களா சிவசாமி வயராதானே வசனோட திருப்பி விட்டாங்கனே ஆஹா அப்ப குன்னத்தூர்காரன் கும்பிட வர மாட்டான் அவங்க காசு கொடுக்கலனா திருவிழா நின்னு போயிரேன் நினைக்கிறீங்களா கணக்கு பார்த்துட்டு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ வீட்ல வந்து வாங்கிங்க சரி ஆட்டுமே போன வாட்டி திருவிழாவோட இந்த வாட்டி திருவிழா சிறப்பா இருக்கணும் அந்த காலே நீ நடந்த திருவிழா வச்சே ஜில்லாவே மாட்டிப்டுவோம் மல்லாக்க போறதுக்கிட்ட எச்சுத்து போனா நம்ம மேல தான் வலி உண்டு தெரியாம தெரியாங்க இந்த திருவிழாவுக்கு அவங்களுக்கு கொடுத்து வைக்கல அவங்க கிடக்குறாங்க பா வெட்டி பேளுங்க இந்த ஊருக்குள்ள ஒருத்த பொண்ண பாக்க வரானே உள்ளூர்க்கார சப்போர்ட் இல்லாம என்ன வருவேன் என்னடா சொல்ற ஆமாண்ணே அவ நாலு பேர் காவல் வெச்சிட்டு அந்த பொண்ண பாக்கவே வந்திருக்கான் எல்லாரும் சேர்ந்து அடி பிரிச்சு விட்டாங்கனே ரொம்ப பிரச்சனை பண்ணா உங்களுக்கு பேர் கட்டி போயிருந்தானே அப்படியே ஓடியாண்டோம் நம்ம ஊர்ல சப்போர்ட் பண்றதுனா யாரா அது தெரியலனே அண்ணே ஆர்னே அது அவனுக்கு என்னடா சுத்தி அடிச்சதெல்லாம் அவனும் ஒருத்தனே இவன் அடிச்சதெல்லாம் முதுவே பிரிஞ்சு போச்சு
அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டானா? சரி சரி, இந்த விஷயத்தை அப்படியே விட்டு மேற்கொண்டு பண்ணா தப்பாயிரும். வணக்கம் ஐயா, உங்களை நம்பி தான் நான் பேசாம இருந்தேன். இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்களா ஐயா? பதட்டப்படாத. என்ன தம்பி அது? நம்ம ஊருக்காரவங்க பிரச்சனைனா தகவல் முதல்ல நமக்கு தானே சொல்லணும். ஐயா, 1.5 மாசத்துக்கு முன்னுக்குவே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்கய்யா. அப்புறம் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு எஸ்பி ஆஃபீஸில் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கய்யா. இது வரைக்கும் உங்களை மீறி நான் எதுவும் பண்ணதில்லை. என் நிலமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐயா, பையன் மேலே ஒரு சின்ன கீறல் இருந்தால் கூட நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிருங்கய்யா. அப்போது பாதுகாப்பு கொடுத்து அனுப்பி. சரிங்க ஐயா. உங்களால் கூட திருவிழா முடியட்டும். நிச்சயம் நீ நினச்ச மாதிரி நடக்கும். என் பிள்ளையே செத்து போச்சு. எது நடந்தனா நடக்காச்சண்டா. வரேன் தம்பி. சரி சரிங்க ஐயா. எங்கள் ஊர் பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்க, நல்லபடியாக வச்சு காப்பாற்று. கட்டின புருஷனுக்கு தெரியாதா பிள்ளை எப்படி வச்சு காப்பாற்றுறதுன்னு? பாடுறா. பசங்களை போய் பாத்துட்டு வரேன். சரிப்பா. ஓட்டேன்.